அதாவது காவல்துறையையும் நீதித்துறையையும் களங்கப்படுத்தி கெட்ட வார்த்தைகளை சொல்லி இழிவுபடுத்திய ஒரு நபரை கவர்னர் மாளிகைக்கு அழைத்து பிஸ்கட்டும் தேநீரும் கொடுத்து விருந்து வைக்கிறார் கவர்னர். காவல்துறையை நீதிபதிகளை மிக கேவலமாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளரை கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அழைத்து விருந்து வைத்து உபசரிக்கிறார். ஒரு பத்திரிகையாளரை, ஒரு பத்திரிகை ஆசிரியரை மிரட்டலாம் என்று சொல்லி இப்படி கைது செஞ்சா அவர் ஏற்கனவே 2 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் தான். கோபால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். ஆனால் சட்டத்தை, ஜனநாயகத்தை குரல் வளைய நெரிக்கிற விதத்தில் ஒரு நெருக்கடி நிலை காலத்தை போல கவர்னர் உத்தரவில் காவல்துறை வந்து விமான நிலையத்தில் பரிசோதனை முடிந்து பயணிகள் புறப்பட தயாராக இருக்கிற டிபார்ச்சர் லவுஞ்சில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பத்திரிகையாளர்களை மிரட்டுவது, தொலைக்காட்சி ஊடகங்களை மிரட்டுவது, இது கவர்னருடைய வேலை. காவல்துறையை நான் வந்து இதில் என்னென்னா கவர்னர் உத்தரவின்படி செயல்படுறாங்க. காவல்துறையை கேவலப்படுத்தி பேசுகிறாரு தேசிய செயலாளர். அவரை கூப்பிட்டு கவர்னர் வந்து விருந்து வச்சாரு. அப்போ தமிழ்நாட்டில் என்ன சர்வாதிகார ஆட்சி, கவர்னர் ஆட்சி நடக்க கவர்னர் பதவியை ஒழிக்கணுங்கிறது இங்கே கொள்கை. கவர்னர் வந்து மத்திய சர்க்காருடைய ஏஜெண்ட், எப்படி பத்திரிகையாளரை கைது செய்யணும் இவர் போடலாம்? அதனால் சட்டப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வழக்கறிஞர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற முறையில் நான் ஒரு வழக்கறிஞனாக இங்கு வந்திருக்கிறேன். என்னை சந்திக்க அனுமதித்த இல்லாட்ட ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ காவல்துறை மேலே அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு அதே கைட்லைனில் இருக்கு, 11 கண்டிஷன்ஸ் இருக்கு, 11 கைட்லைன்ஸு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கைதில் எப்படி இப்படி நடந்துக்கிட்டோம்னு. அதில் மிக முக்கியமான ஒன்று, வழக்கறிஞரை சந்திக்க அனுமதி மறுக்கக்கூடாது. மறுத்தால் அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலேயோ பாதிக்கப்பட்ட நபர் தொடுக்கலாம் என்று திட்டவட்டமாக ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்கிறேன், 1997 1 SCC 416 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். கொத்தடிமை அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு, இட் இஸ் எ பாண்டட் லேபர் கவர்மெண்ட், மத்திய அரசு கொத்தடிமை அரசு. கவர்னர் பேரை சொன்னாலே நடுங்கிற அரசு. ஆனால் கவர்னர் பதவியை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் சொன்ன அண்ணாவின் வழியில் வந்தவன் நான். கவர்னர்னா என்ன வேணால் செய்யலாமா? இப்போ ஒரு பத்திரிகைக்கு வந்திருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லா பத்திரிகைக்கும் வரும், எல்லா டிவிக்கும் வரும். நம்ம வந்து சேர்ந்து போராடணும். ஒரு பத்திரிகை தான் நினைக்கக்கூடாது. ரெக்கீரன் கோபால பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், ஒரு பத்திரிகை நினைக்கக்கூடாது. எப்படி ஒரு தொழிலாளர் வர்க்கம் பாதிக்கப்பட்டாலாம் ஒன்று சேருதோ அது போல் அனைத்து பத்திரிகைகளும், அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களும். இது உங்கள் குரல் வலையை நெரிப்பதற்கான முதல் முயற்சி என்பதை என்னுடைய அன்புக்குரிய ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். சார், விஜய் சாருக்கு இருக்கிறது கோபத்தின் வெளிப்பாடு தான். இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறதுக்கு அவங்களுக்கு நியாயமானது நடந்துட்டா அவங்கெல்லாம் ஏன் சார் குரல் கொடுக்க போகிறாங்க? இங்கே நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. இதை யாராவது ஒருத்தன் வெளியே வந்து தட்டி கேட்டு வருவான், கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் வந்தே ஆவான், கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு வருவான். அது யாருங்கிறது விஜயா கூட இருக்கலாம், என்ன தப்பு இருக்குது?